பொதுவாகவே விஜய் டிவியை பார்த்து வேறு ஒரு சில சேனல்கள் அவர்களது நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி தொடர்களையும் திருடுவதைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் கவலையே படாமல் தாராளமாக தைரியமாக கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் விஜய் டிவியே ஒரு சில திரைப்படங்களை பார்த்து ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளை பார்த்து காப்பி அடித்துத்தான் தங்களது காலத்தை கழிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா? இதில் குறிப்பாக எந்தெந்த சேனல்களில் இருந்து எந்தெந்த திரைப்படங்களில் இருந்து விஜய் டிவி காப்பி அடித்து தங்களது சேனலுக்கு பேரையும் புகழையும் சேர்த்து வருகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். முக்கியமாக ஒரு சில ஃபாரின் நிகழ்ச்சிகளையும் ஸ்டார் நெட்வொர்க்கின் தலைமையின் கீழ் இயங்கும் ஸ்டார் பிளஸ், ஸ்டார் பரத் மற்றும் ஸ்டார் ஜல்சா போன்ற சேனல்களில் ஒளிபரப்பப்படும் பிரபலமான நிகழ்ச்சிகளையும் பார்த்துத்தான் விஜய் டிவி தங்களது நிகழ்ச்சிகளுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை பெறுகின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு சில தமிழ் சேனல்களில் இருந்தும் இவர்கள் ஒரு சில நிகழ்ச்சிகளை காப்பி அடித்து வருகிறார்கள். இதில் ஜி தமிழ் தொலைக்காட்சியினால் டிசம்பர் மாதம் 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஜூனியர் சூப்பர் ஸ்டார் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து விஜய் டிவி காப்பி அடித்த முதல் நிகழ்ச்சி தான் 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ். நான் யாரும் தெரியுமா? யாரு? ஜட்டி பாய்ஸ் கம்பெனியோட ஓனர். புரியல? ஜட்டி ஜெகநாதோட உட்பி. நல்லா தின்னு உப்பி போயிருக்கியா? குறிப்பாக குழந்தைகளுக்குள் இருக்கும் நடிப்பு திறமைகளையும் நகைச்சுவை திறமைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு விதமாக அமைக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஜட்ஜஸ் என்கிற பெயரில் 3 ஜாம்பவான்களை அமர வைத்து ஏதோ நகைச்சுவை துறையே இவர்களினால் தான் உருவாகியது போல் அவர்களை வைத்தே அந்த குழந்தைகள் செய்யும் பெர்ஃபார்மன்சஸுக்கு மார்க் போட வைத்தார்கள். இதில் எப்படி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்நிகழ்ச்சியின் முதல் சீசனில் பாக்யராஜ், குஷ்பு மற்றும் அன்பின் அடையாளம் அர்ச்சனா அவர்கள் ஜட்ஜஸாக பணியாற்ற வந்தார்களோ அதே போல் விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த நிகழ்ச்சியுடைய காப்பியான கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் உடைய முதல் சீசனில் ரோபோ சங்கர், ரம்பா மற்றும் சிந்து அவர்களை ஜட்ஜஸாக அமர வைத்து அதற்கு அடுத்த சீசனில் ரோபோ சங்கர், ஈரோடு மகேஷ் மற்றும் சின்னத்திரை நயன்தாரா என்று அழைக்கப்பட்டு வரும் வாணி போஜன் அவர்களையும் அந்நிகழ்ச்சியுடைய நடுவர்களாக தீர்மானித்தார்கள். முக்கியமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் முதல் முதலாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி மக்களின் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதை நன்றாக கவனித்த விஜய் டிவி கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்ததும் இது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியின் தரமான காப்பி என்கிற குற்றச்சாட்டை மக்களின் மத்தியில் சம்பாதித்து வந்ததால் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சியை முற்றிலும் நிறைவு செய்தார்கள். ஆனால் கட்டத்திலும் ஒரு நல்லது நடப்பது போல் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் எப்படி ரசுக்குட்டி அஸ்வந்த் என்கிற சிறுவன் பிரபலமானானோ அதே போல் விஜய் டிவியில் அதே ரகத்தில் ஒளிபரப்பப்பட்ட கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் என்கிற நிகழ்ச்சி மூலமாக ஜட்டி ஜெகநாதன் என்பவர் மக்களின் மத்தியில் நல்லதொரு வரவேற்பை பெற்று வெள்ளித்திரையிலும் தற்பொழுது கரக்கிக் கொண்டு இருக்கின்றார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஜி தமிழ் தொலைக்காட்சியினால் ஜூலை மாதம் 2017 ஆரம்பிக்கப்பட்ட ஜி சூப்பர் டேலண்ட்ஸ் என்கிற நிகழ்ச்சியையும் 2 மாதங்களுக்கு பிறகு விஜய் டிவி எஸ் ஓ நோ என்கிற தலைப்பின் கீழ் காப்பி அடித்து இருந்தது. இதில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஜி சூப்பர் டேலண்ட்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் தனிப்பட்ட போட்டியாளர்களுக்குள் இருந்த ஒரு சில திறமைகளை மேடையில் வெளிப்படுத்தி அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களையும் அங்கே அமர்ந்திருந்த நேர்களையும் மார்க் போட வைத்து ஆடியன்ஸ் கொடுத்த மார்க்குடன் எந்த நடுவருடைய மார்க் மேட்ச் ஆகுது என்று கண்காணித்து அந்த குறிப்பிட்ட போட்டியாளர்களை அந்த சுற்றுடைய வெற்றியாளராக முடிவு செய்வார்கள். அத்தோடு காசை பந்தயமாக கட்டும் ஒரு வழக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பின்பற்றி வந்தார்கள். அதே ரகத்தில் போட்டியாளர்களுக்கு மார்க் போடுவதற்கு பதிலாக எஸ் ஆர் நோ என்கிற ஒரு சேலஞ்சினை தங்களுடைய நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து தெரிந்தோ தெரியாமலோ அந்த நிகழ்ச்சியையும் விஜய் தொலைக்காட்சி காப்பி அடித்து இருந்தது. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியையும் நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்க தவறிய விஜய் டிவி எஸ் ஆர் நோ என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியையும் 4 மாதங்களுக்கு பின்பே நிறைவு செய்தது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. உனக்கு தேவையாது, உனக்கு தேவையாடா.
இன்னும் சொல்ல போனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி கூட சன் டிவியில் ஒளிபரப்பாகிய சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியுடைய காப்பி என்றுதான் சொல்ல வேண்டும். என்னவென்று எக்ஸ்ட்ரா ஜட்ஜஸ், மார்க் சிஸ்டம், சீனியர் ஜூனியர் என்ற ஒரு சில புது மாற்றங்களை மட்டும் தங்களுடைய இசை நிகழ்ச்சியுடன் இணைத்து சூப்பர் சிங்கர் என்கிற நிகழ்ச்சிக்கு தனிதான ஒரு பிரமாண்டத்தை உருவாக்கி இருந்தார்கள் விஜய் தொலைக்காட்சியைச் சேர்ந்தவர்கள். முக்கியமாக 2010 சன் டிவியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சன் குடும்ப விருதுகள் என்கிற பெயரின் கீழ் நாடக நடிகர்களுக்கு வழங்கப்பட்ட அவார்ட் நிகழ்ச்சியை கூட 2014 விஜய் டெலி அவார்ட்ஸ் என்ற பெயரின் கீழ் விஜய் டிவி அப்படியே காப்பி அடித்து இருந்தது. இதில் சமீபத்தில் நடந்த 6th annual விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் பாரதி கண்ணம்மா சீரியலுடைய தீவிர ரசிகையை மேடையில் அளவிட்டு மக்களின் மத்தியில் பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டிய விஜய் டிவி அந்த ஒரு கான்செப்டினையும் கடந்த வருடம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஜி குடும்ப விருதுகள் என்கிற நிகழ்ச்சியில் இருந்து அப்படியே காப்பி அடித்து இருந்தது. அது மட்டுமின்றி சீரியல்கள் என்று பார்த்தால் கூட வேறு சேனல்களில் இருந்து காப்பி அடிப்பதையும் ஒரு சில திரைப்படங்களின் மூலக்கதையை காப்பி அடிப்பதையும் ஒரு வழக்கமாக கொண்ட விஜய் டிவி சமீபத்தில் ஆரம்பித்த காற்றுக்கென்ன வேலி என்கிற தொடரை கூட ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அழகிய தமிழ் மகள் என்கிற சீரியலுடைய கதையை பார்த்து அப்படியே காப்பி அடித்து இருந்தது. குறிப்பாக கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஒரு ஹீரோயின் அவரை படிக்க வைக்காமல் கல்யாணம் பண்ண தவிக்கும் அப்பா அந்த ஒரு தொந்தரவினால் சென்னைக்கு வந்து அங்கிருந்த காலேஜினில் தன்னுடைய திறமையினால் அட்மிஷன் கிடைத்து படிக்கும் ஹீரோயின், அதே காலேஜினில் படிக்கும் ஒரு பணக்கார வீட்டு வில்லி மற்றும் ஹீரோயினுக்கு உதவி செய்யும் ஹீரோ என்று எவ்வளவோ விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதில் சிரிப்புக்குரிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் 2 சீரியல்களுடைய ப்ரோமோ மட்டுமின்றி அவற்றின் டைட்டில் சாங் விஜுவல்ஸ் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அத்துடன் 2 சீரியல்களிலும் நடிக்கும் வில்லி ஒரு நல்ல பணக்கார வீட்டு மாடர்ன் கேர்ளாக காட்சியளிப்பதையும் கதையின் படி காலேஜினில் படித்து வரும் ஹீரோயினுக்கும் காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் காதல் உருவாகுவதையும் அதற்கு அந்த தொடர்களுடைய வில்லிகள் தடையாக இருப்பதையும் என்னால் ஒரு ஒற்றுமையாக பார்க்க முடிகின்றது. இதில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் காற்றுக்கென்ன வேலி என்கிற தொடர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அழகிய தமிழ் மகள் தொடருடைய திறமான காப்பி என்கிற குற்றச்சாட்டு தங்கள் மீது சுமத்தப்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக பெங்காலி பாஷையில் ஸ்டார் நெட்வொர்க்கின் தலைமையில் இயங்கும் ஸ்டார் ஜல்சா என்கிற சேனல் அழகிய தமிழ் மகள் என்கிற சீரியலினை மோகர் என்கிற பெயரில் காப்பி அடித்த பின்னர் தான் விஜய் டிவி அந்த தொடரினை ரீமேக் என்கிற பெயரின் கீழ் தற்பொழுது ஒளிபரப்பாக வருகின்றது. இந்த வரிசையில் அடுத்ததாக AAA திரைப்படத்தை ஞாபகப்படுத்தும் படி 20 வயது பெண்ணுக்கும் 40 வயது கிழவனுக்கும் ஒரு விதமான காதல் மலரும் ஒரு கான்செப்டினை புதிதாக யோசித்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பி வந்த நீதானே என் பொன் வசந்தம் என்கிற தொடரினை விஜய் டிவி செந்தூரப்பூவே என்கிற பெயரின் கீழ் காப்பி அடித்த கதையை பற்றி பார்க்கலாம். இதில் ஜீ தமிழ் தொலைக்காட்சி Z5 என்கிற ஆப் மூலமாக தங்களின் நீதானே என் பொன் வசந்தம் என்கிற தொடரை ஒளிபரப்ப ஆரம்பித்த 4வது மாதத்திலேயே செந்தூரப்பூவே சீரியலுக்கான புரோமோக்களில் காதலுக்கு வயதில்லை என்கிற ஒரு வசனத்தை இணைத்த விஜய் டிவி இந்த ஒரு தொடரும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி தயாரித்த ஒரு தொடரின் தரமான காப்பி என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருந்தார்கள். காதலிக்க வயதில்லை, காதலுக்கும் வயதில்லை, செந்தூர பூவில் விரைவில். இதில் மொத்தமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இருந்தே அந்த தொடரை காப்பி அடித்து விட்டால் பார்வையாளர்கள் அதை சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தீவிரமாக யோசித்து வந்த அந்த இயக்குனர் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த உயிரே சீரியலில் இருந்து கூட ஒரு சில விஷயங்களை காப்பி அடித்து செந்தூரப்பூவே என்கிற தொடரினை எழுத ஆரம்பித்தார். குறிப்பாக ஒரு ஆணை காதலித்து அவனால் கற்பமாகும் ஒரு பெண், அந்த பெண் காதலித்த ஆணை கொலை செய்யும் தாயார், அத்துடன் அந்த தாயாருடைய ஊரிலேயே மனைவியை இழந்து தன்னுடைய 5 வயது குழந்தையுடன் வசித்து வரும் ஒரு நபருக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுத்ததோடு ஹீரோயின் ஏற்கனவே கர்ப்பமான விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஹீரோ இருந்தும் அந்த குழந்தையையும் தன்னுடைய சொந்த குழந்தையாக நினைக்க ஆரம்பித்ததென்று எத்தனையோ விஷயங்கள் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உயிரே என்கிற தொடருடன் ஒத்துப்போகின்றன. இது மட்டுமின்றி விஜய் டிவியின் சீரியல் தலைப்புகளான ரோஜா கூட்டம், சிவா மனசுல சக்தி, ராஜா ராணி, விண்ணை தாண்டி வருவாயா, மௌனராகம், காஞ்சனா மற்றும் செந்தூரப்பூவே போன்றவற்றை சினிமா படங்களில் இருந்து அதோடு நிறுத்தாமல் ஒரு சில திரைப்படங்களின் கதைகளையே காப்பி செய்திருக்கிறார்கள் விஜய் டிவியுடைய சீரியல் இயக்குநர்கள். இதில் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு வெளியான ஆனந்தம் என்கிற திரைப்படத்துடைய கான்செப்டினை அப்படியே திருடி விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்கிற ஒரு தொடரை ஆரம்பித்ததை மன்னித்து விட்டாலும் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் தயாரித்த வேலைக்காரன் என்கிற தொடரில் நடந்த அநியாயங்களை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. முடியல.
குறிப்பாக 25 வருடங்களுக்கு முன்பு கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான முத்து என்கிற திரைப்படத்தில் எப்படி ராதா ரவி அவர்கள் அம்பலத்தார் என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாரோ அதே போல் வேலைக்காரன் என்கிற தொடரிலும் அவருடைய சொந்த அண்ணனுடைய மகனான வாசு விக்ரம் அவர்களை அதே கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருப்பதோடு நிறுத்தாமல் சரத் பாபு அவர்களுக்கு பதிலாக சத்யா அவர்களையும் சூப்பர் ஸ்டாருக்கு பதிலாக சபரி அவர்களையும் மீனா அவர்களுக்கு பதிலாக கோமதி பிரியா அவர்களையும் ஜெயபாரதி அவர்களுக்கு பதிலாக சோனா நாயுடு அவர்களையும் சுபாஸ்ரீ அவர்களுக்கு பதிலாக நிஹாரிகா ரஞ்சித் அவர்களையும் நடிக்க வைத்து முத்து திரைப்படத்தில் காட்சியளித்த அனைத்து கதாபாத்திரங்களையும் ஞாபகப்படுத்தும்படி அந்த ஒரு படைப்பை உருவாக்கிய இயக்குநருக்கு என்னுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே ஒரு மாதிரி இந்த தொடரினை ஓட வைத்த விஜய் டிவி நயன்தாரா நடித்த அறம் திரைப்படத்துடைய ஒரு சில காட்சிகளையும் மிக்ஸ் பண்ணி எப்படியோ இந்த ஒரு காவியத்தையும் எடுத்து முடித்தார்கள். இங்க நடக்கிறது பாருங்க, சிங்க பெருமாளா உயிருக்கு போராடி சார், இந்த கைத்தை வச்சுட்டு குழந்தைய காப்பாத்தாம நாடகம் ஆடுறாங்க சார். எல்லாரும் அந்த ரெஸ்கியூ டீம்ல வந்துச்சாயா? டேய் செல்வி, பாப்பா டாக்டர் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்கடா பாப்பா, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவான், நீ பயப்படாம இருக்கணும் சரியா? டேய் செல்வி, குழிக்குள்ள குழந்தை விழுந்துருச்சா? நீங்க போர் குழியை மூடாம இருந்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கோம். கண்டிப்பா குழந்தைய உயிரோட மீட்போம், உயிரோட மீட்போம். உரிமையாளர் விசாலாட்சி அம்மையார் உடனடியாக கைது செய்யப்படுவார். அதே விஜய் தொலைக்காட்சியில் தற்பொழுது பிரதிபலித்துக் கொண்டு இருக்கும் பாக்கியலட்சுமி தொடருடைய கமிங் சூன் ப்ரோமோக்களை பார்த்துவிட்டு நீங்கள் கூட இது ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் திரைப்படத்துடைய காப்பி என்றுதான் நினைத்திருப்பீர்கள். ஆனால் போக போகத்தான் இது ஜோதிகா நடித்த 36 வயது நிலைய திரைப்படத்துடைய காப்பி என்று எனக்கும் புரிய ஆரம்பித்தது. என்னவென்று, இந்த திரைப்படத்தில் ஜோதிகா அவர்கள் மொட்டமாடியில் தோட்டம் ஒன்றை உருவாக்கி திருமணத்திற்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் ஆர்கானிக்காக தயார் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சிப்பார். பாக்கியலட்சுமி என்கிற இந்த தொடரில் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடிக்கும் சுஜித்ரா ஷெட்டி அவர்கள் மசாலா பொருட்களை தயார் செய்து வாழ்க்கையில் முன்னேற பார்ப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா, நீ ஒரு நிமிஷம் மொட்டை மாடிக்கு வரியா? இப்ப எதுக்குன்னு சொல்லு. அட வா வா. எழில, இதெல்லாம் எப்படி பண்ண? வாங்க எல்லாரும் வாங்க. இது எப்படி நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் செஞ்ச? எல்லாம் அப்படியே நைட்டோட நைட்டா செஞ்சாச்சுடா. ஓ, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு பாக்கியா கொடுத்து வச்சிருக்கணும்டா. இது மொத்தமா உன்னோட இடமா? இங்க நீ வறுக்கலாம் அரைக்கலாம், உன்னை யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. இதனை தவிர்த்து இந்த தொடரை சுவாரஸ்யமாக கொண்டு போவதற்காக காதல் கள்ளக்காதல் போன்ற விஷயங்களை இணைத்து புதிதாக எதையோ காட்டுவதாக சொல்லி அரைத்த மாவையே மறுபடியும் அரைத்து அனைத்து பார்வையாளர்களையும் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் விஜய் தொலைக்காட்சியைச் சேர்ந்தவர்கள். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அதே போல் பாரதி கண்ணம்மா என்கிற சீரியல் கூட 1965 ஏவிஎம் தயாரிப்பில் உருவான குழந்தையும் தெய்வமும் என்கிற திரைப்படத்திலிருந்து சுட்ட ஒரு நாடகம்தான். இதில் எப்படி பாரதி கண்ணம்மா என்கிற தொடரில் கண்ணம்மா ஒரு ஏழை பெண்ணாகவும் பாரதி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் காட்சியளித்து இரண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணி கொண்டார்களோ, அதே போல் குழந்தையும் தெய்வமும் என்கிற திரைப்படத்தில் கூட அப்பா கதாபாத்திரத்தில் நடித்த ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஏழையாக இருந்து பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த முனா அவர்களை திருமணம் செய்து கொள்வார். அது மட்டுமல்லாமல் இரண்டு பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை அப்பாவுடனும் மறு குழந்தை அம்மாவுடனும் இருப்பது, தங்களையே அறியாமல் ஒரே பள்ளியில் கல்வி கற்று வரும் அந்த இரு பெண் குழந்தைகளும் சிநேகிதிகள் ஆவது, அத்துடன் தங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து வைப்பதில் உதவியாக இருப்பது, அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நபருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்து அந்த பெண் அவரை தன்னுடைய மனைவியுடன் சேர விடாமல் தடுப்பது, அத்துடன் ஆரம்பத்தில் தன்னுடைய மருமக்களை ஏற்க மறுத்த மாமியார் என்று எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ராஜபார்வை என்கிற சீரியல் கூட பழைய மாவை அரைக்கும் திட்டத்தில் எடுத்த ஒரு முயற்சி என்றுதான் என்னால் கூற முடிகின்றது. இன்னும் சொல்ல போனால் விஜய் டிவியை பொறுத்தவரையில் காலுடைந்த ஆணுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்தால் அத்தொடரின் பேர் அரண்மனை கிளி. வாய்ப்பேச முடியாத பெண்ணுக்கும் வாய்ப்பேச தெரிந்த ஆணுக்கும் காதல் உருவானால் அத்தொடரின் பேர் காற்றின் மொழி. அதே மாதிரி கண் தெரியாத ஆணுக்கும் கண் பெண்ணுக்கும் நடுவில் காதல் மலர்ந்தால் அத்தொடரின் பேர் ராஜபார்வை. வேதனை, அவமானம், வெட்கம். இப்படி விஜய் டிவியுடைய அனைத்து தொடர்களிலும் கான்செப்ட் என்னவோ ஒன்றாக இருந்தாலும் கை, கால், மூக்கு, வாய் மற்றும் கண் போன்ற விஷயங்களை மையமாக வைத்து மாத்தி மாத்தி தேவையில்லாத ஒரு சில நாடகங்களை எடுத்து இன்று வரைக்கும் தங்களது நேயர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள்.
இப்படி எத்தனையோ தொலைக்காட்சிகளில் இருந்தும் சினிமா படங்களில் இருந்தும் காப்பி அடித்த விஜய் டிவி குக்கு வித்து கோமாளி என்கிற நிகழ்ச்சிக்கான இன்ஸ்பிரேஷனை வாமனன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சமையல் காமெடியில் இருந்து பெற்றிருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்படி வச்சு இந்த இடத்துல விட்டதா கேமரால தெரியும், புரியுதா? இதா ஃபிங்கர் சிப்ஸா? ஆனந்த், இதில் தமிழ்நாடு இந்தியா என்று மட்டுமல்லாமல் ஃபாரின் வரைக்கும் சென்று எத்தனையோ நிகழ்ச்சிகளை காப்பி அடித்து அவர்கள் காப்பி அடித்த அந்த நிகழ்ச்சிகளில் தங்களின் சொந்த எண்ணங்களையும் சேர்ப்பதால் தான் டிஆர்பியில் முதலிடத்தை பிடிக்கும் அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது விஜய் டிவி. முக்கியமாக சமையல் பண்ணுவது யாரோ அதை ருசிப்பது யாரோ என்று சொல்லுவது போல் விஜய் டிவி காப்பி அடித்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு கிடைக்கின்ற ஒரு வரவேற்பு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திய உரிமையாளர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. இப்படி விஜய் டிவி காப்பி அடித்த தொடர்கள் நிகழ்ச்சிகள் என்று உங்களுக்கும் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிந்திருந்து அதை நான் இந்த காணொலியில் சொல்ல தவறியிருந்தால் அவற்றை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸினில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கமெண்ட் செக்ஷன் கலவரங்களை பார்க்கலாம். கணேஷ் ராஜா, தமிழ் ஃபேக்ட் சேனல்ல மூவி ரிவ்யூ போடுற ஐடியா இருக்கா? அப்படி இருந்தா எப்ப போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று கேட்டிருக்கின்றார். தற்பொழுது அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லை ப்ரோ, ஆனால் மேபி ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஏதாவது நிச்சயமா ட்ரை பண்ணலாம். நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? எங்களுடைய மூவி மிஸ்டேக்ஸ் வீடியோவினை பார்த்த பின்பு செந்தில் குமார் சூர்யாக்கு யாராச்சும் கிட்டார் வச்சு சீட் பிடிச்சிருப்பாங்க போல என்று கமெண்ட் பண்ணி இருக்கின்றார். ப்ரோ சான்ஸே இல்லை, இப்படி எல்லாம் யோசிக்கின்றீர்கள், சும்மா வேற லெவல் திங்கிங். நம்முடைய யூடியூப் சேனல் அட்ரோசிட்டிஸ் வீடியோவை பார்த்துவிட்டு இந்த ஒரு வீடியோக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ என்று சொல்லியிருக்கின்றார் சுதர்சன் அவர்கள். நன்றி ப்ரோ, உங்கள் போல் தமிழ் ஃபேக்ட் உறவுகள் தரும் நல்ல நல்ல கருத்துக்கள் தான் எங்களுக்கு மேலும் மேலும் தரமான வீடியோஸ் பண்ணுவதற்கான ஒரு தென்பை தருகின்றது. சோ தேங்க்யூ வெரி மச். நுந்து துமி கமெண்ட் பண்ணி இருக்கின்றார், இதே மாதிரி யூடியூப்ல பல நல்ல விஷயம் சொல்லியும் பிரபலமாகாத சேனல்கள் பற்றியும் நீங்கள் சொல்லுங்க சகோ என்று. நிச்சயமாக அவர்களுக்காகவும் ஒரு வீடியோவை பண்ணிடலாம். சோ டோன்ட் வரி. சோ மிச்சம் இருக்கும் கமெண்ட்ஸை அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள் சகோதரர் சகோதரிகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்யுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொளியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் டி. நன்றி, வணக்கம்.